எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்த உலக சிறுகதைகள் வரிசை. நண்பர்களுக்காக வாசிப்பது அமர். 11வது கதை, தற்காப்புக்காக. அர்ஜென்டினா சிறுகதை. எழுதியவர் பெர்னாண்டோ சொராண்டினோ. தமிழில் எம்எஸ். ஒரு சனிக்கிழமை காலை சுமார் 10 மணி இருக்கும். எனது மூத்த பையன் விஷமக்குரங்கு அடுத்த வீட்டுக்காரன் வாசல் கதவில் ஒரு சிறு இரும்பு கம்பியால் பூவேலை மாதிரி எதையோ கீறிவிட்டான். இதனால் பெரிய விபரீதம் ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை. ஒரு சிறிய கீறல்தான். சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தால்தான் கண்ணுக்கு தெரியும். எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது. முதலில் இதை வெளியில் தெரிவிக்காமல் இருந்துவிடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அது சரியல்ல என்று தோன்றியது. அடுத்த வீட்டுக்காரரிடம் சென்று பையன் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவைப்பட்டால் அதற்குரிய நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தேன். நஷ்ட ஈடு மிக சொற்பமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணமும் என் நேர்மை உணர்வுக்கு சற்று ஊக்கம் அளித்திருக்க வேண்டும். கதவை மெதுவாக ஒரு முறை தட்டினேன். அடுத்த வீட்டார் பற்றி அதிகம் தெரியாது. புதிதாக வந்திருக்கின்றனர். 3 பேர் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் தலைமயிர் சற்று மஞ்சள் நிறம். பேச்சில் வெளிநாட்டரின் ஒளி துணித்தது. சற்று கூர்ந்து கவனித்தால் ஜெர்மன் அல்லது ஆஸ்திரியன் அல்லது சுவிஸ் என்று தோன்றும். என் பையனின் விஷமத்தை அவர்கள் பொருட்படுத்தவே தெரியவில்லை. சந்தோஷமாக சிரித்தார்கள். என்ன கீறல் அது? பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட தெரியாதே என்றார்கள். என் மன்னிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதென்ன பெரிய விஷயம் என்றார்கள். சிறு பையன்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நஷ்ட ஈடா? என்ன இது, அந்த பேச்சே எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். மகிழ்ச்சியுடன் கை குலுக்கி மனதார வாய்விட்டு சிரித்து எனக்கு விடை கொடுத்தார்கள். வீட்டுக்கு திரும்பியதும் என் மனைவி சாவி துவாரம் வழியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தவள் கவலையுடன் கேட்டாள், நிறைய செலவு பிடிக்குமோ? அவளை அமைதிப்படுத்தினேன். 1 பைசா வாங்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றேன். அப்பப்பா, நல்ல வேலை என்று சொல்லிக்கொண்டே மனைவி பர்சை கட்டியாக பிடித்து கொண்டாள். சற்று கழிந்தபோது கதவிடுக்கை தொட்டு தரையில் ஒரு கவர் கிடப்பதைக் கண்டேன். அதன் உள்ளே ஒரு சிறிய கார்டு, நீல கையெழுத்தில் அழகிய சதுர எழுத்துக்கள். சொரண்டினோ தம்பதியருக்கு எங்கள் உணங்கடிந்த நல்வாழ்த்துக்கள். எங்கள் வாசல் கதவில் ஒரு சிறிய கலைக்கிற்றை. நிச்சயமாக அது விஷமமே அல்ல. குழந்தை ஜான் மேனுவல் சொரண்டினோ தீட்டியதற்காக உங்களுக்கு ஏதாவது சிறிய மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக தங்கள் மன்னிப்பை கோருவதுடன் குழந்தை ஜான் மேனுவலுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்களையும் நல்லாசைகளையும் தெரிவிக்க கோருகிறோம். இப்படிக்கு வில்ஹெம் ஹோபர், ப்ரூனஸ்ட் ஹோபர், வில்ஹெம் கஸ்டவ் ஹோபர். கடவுளே என்று அழைக்கத்தான் தோன்றியது. எவ்வளவு நல்ல மனிதர்கள். கோபப்படாதது மட்டுமல்ல, நம்மிடம் அல்லவா மன்னிப்பு கோருகிறார்கள் என்றேன் என் மனைவியிடம். இந்த அன்புக்கு பிரதியாக ஏதாவது செய்ய வேண்டாமா? ஜானுக்காக வாங்கி வைத்திருந்த குழந்தைகள் வண்ண புத்தகம் ஒன்று இருந்தது. அதை அவரிடம் கொடுத்து எதிர் வீட்டு பையன் கஸ்டவ் ஹோபரிடம் கொடுத்துவிட்டு வரும்படி அனுப்பினேன். அன்று எனக்கு நல்ல நேரமாய் இருக்க வேண்டும். என் மகன் எந்த அசட்டு நிபந்தனையுமின்றி நான் சொன்னபடியை செய்துவிட்டு ஹோபர்கள் மற்றும் அவர்கள் புத்திரனின் நன்றியை சுமந்து கொண்டு வந்தான். மத்தியானம் மணி 12 இருக்கும். சனிக்கிழமைகளில் நான் எதையாவது படிக்கலாம் என்று தொடங்குவேன். புத்தகத்தை விரித்து 2 வரிகள் படிப்பதற்குள் வாசல் மணி அடித்தது. இந்த மாதிரி நேரங்களில் நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். எழுந்திருக்காமல் வழியில்லை. எரிச்சலுடன் கதவை திறந்தேன். ஒரு இளைஞன் நிற்கிறான். சிறிய மீசை, சோல்ஜர் மாதிரி ட்ரெஸ், கையில் ரோஜா கொத்து. கூரியர் தபால் கொண்டு வந்திருக்கிறான். ரசீதில் கையெழுத்தெழுதி கொடுத்துவிட்டு நான் கொடுத்த டிப்ஸுக்காக அவன் காட்டிய மிலிட்ரி சல்யூட்டை ஏற்றுக்கொண்டு என்ன வந்திருக்கிறது என்று பார்த்தால் 2 டசன் ரோஜா பூக்கள், உடன் காவி நிறத்தில் ஒரு கார்டு. கஸ்டர் ஹோபருக்காக ஒரு அற்புதமான வண்ண புத்தகத்தை அளித்து எத்தனை அற்புத கதைகள். அவனை
கௌரவித்ததற்காக சொராண்டினோ தம்பதியினருக்கு செல்வன் ஜான் மேனுவலுக்கும் எங்கள் மனம் கடிந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு வில்ஹம் ஹோபர், புரூனஸ்ட் ஹோபர். அப்போதுதான் என் மனைவி கடை தெருவில் இருந்து சாமான்கள் அடங்கிய பைகளையும் கவலையையும் சுமந்தபடி வந்து சேர்ந்தாள். ஆஹா, எத்தனை அழகான பூக்கள்! இதை வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? உங்களுக்குத்தான் இதை பற்றி ஒன்றுமே தெரியாதே என்றாள். அடுத்த வீட்டு ஹோபர்களின் அன்பளிப்பு என்பதை சொல்ல வேண்டியதாயிற்று. ரோஜா பூக்களை ஜாடியில் வைத்தவாறே, பதிலுக்கு அவர்களுக்கு ஏதாவது நாமும் செய்ய வேண்டும், டிஃபன் சாப்பிட அழைப்போமா? அந்த சனிக்கிழமை எனக்கு வேறு வேலைகள் இருந்தன. இன்றைக்கா என்று முணங்கினேன். இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு என்று ஒத்தி போடவே கூடாது என்றாள் அவள். 6 மணிக்கு பளபளக்கும் தட்டுகளும் வெளிலை விரிப்பும் சாப்பாட்டு மேஜையை அலங்கரித்தன. சற்று முன்புதான் அவள் கட்டளைப்படி கபில்டோ அவென்யூ பேக்கரியில் இருந்து சாண்ட்விட்சுகளும் தின்பண்டங்களும் பிஸ்கட்டுகளும் வாங்கி வந்திருந்தேன். அவை அழகாக பாக் செய்யப்பட்டு சிவப்பு வெளிலை ரிப்பனால் கட்டப்பட்டிருந்தன. பார்த்தாலே நாக்கில் நீர் ஊறும். வரும்போது இரும்பு கடை ஒன்றை கடந்து வருகையில் அந்த பண்டங்களின் விலையையும் ஒரு பெரிய டின் பெயிண்டின் விலையையும் என் மனம் கணக்கு போட்டு பார்த்து கொண்டது. சி, அற்பத்தனம். இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்தது. ஹோபர் தம்பதியர்களுக்கு வெறுங்கங்கியுடன் வரவில்லை. ஒரு ராட்சச கேக்கை, ஒரு சிறிய பட்டாளத்துக்கு ஒரு வேலைக்கு போதும் கிரீமும் நகாசு வேலையுமாக சுமந்து கொண்டு வந்தனர். அந்த பரிசின் அளவை பார்த்து என் மனைவி அசந்து போய்விட்டாள். நானும் தான். ஆனால் நான் ஏதோ சற்று அசௌகரியமாக உணர்ந்தேன். ஹோபர் தம்பதியர் விடாமல் பேசிக் கொண்டிருந்தனர். மன்னிப்பு கோரலும் சிரிப்பும் புகழ்ச்சியும் பெருக்கெடுத்து ஓடின. என் மனம் அதில் அவ்வளவாக ஈடுபடவில்லை. ஜான் மானுவலும் கஸ்டவ் ஹோபரும் விளையாடப் போய்விட்டனர். ஓடுவதும் கத்துவதும் கூச்சலும் குழப்பமும் எனக்குள் கவலையை எழுப்பிக் கொண்டிருந்தன. 8 மணிக்கு அவர்கள் கிளம்பிவிட்டால் நல்லது என்று நினைத்து கொண்டிருந்தேன். அடுக்கடையில் என் மனைவி கிசுகிசுத்தாள். எவ்வளவு நல்ல மனிதர்கள்! அந்த கேக்கைத்தான் பாருங்களேன், அவர்களை சாப்பிட்டு விட்டு போகச் சொல்ல வேண்டும். சாப்பிடவா? பசிக்காத போது எப்படி சாப்பிட முடியும்? இப்போ இங்கே சாப்பிட என்ன இருக்கிறது? இல்லாவிட்டால் என்ன, ஹோட்டலிலிருந்து வாங்கி கொள்ளலாம். பசி இல்லாவிட்டால் நாம் சாப்பிட வேண்டாம், அவர்கள் சாப்பிடும்போது கூடவே இருந்து பேசிக்கொண்டு இருக்கலாமே. உணவுதான் முக்கியம் என்று இல்லாவிட்டாலும் மீண்டும் 10 மணிக்கு ஹோட்டலில் இருந்து கமகமக்கும் பெரிய பாக்கெட்டுகளை கழுதை போல் சுமந்தேன். அப்போது ஹோபர் தம்பதியர் தாங்கள் வெறும் கையோடு வருபவர்கள் அல்ல என்பதை காட்டிக்கொண்டனர். 30 பாட்டில் இத்தாலிய ஒயினும், பித்தளை தகடால் நகாசு வேலை செய்யப்பட்டிருந்த 5 பெட்டியில் பிரெஞ்சு காக்கனக்குமாக வந்தனர். இரவு 2 மணிக்கு பண்டங்களை எடுத்து வந்த அலைச்சலாலும் வயிறு முட்டை தின்றதாலும் ஒயின் காக்கனக்க மயக்கத்தாலும் நட்பின் உணர்ச்சி பெருக்காலும் படுத்தவுடனே தூங்கிவிட்டேன். தூங்கியது நல்லதாயிற்று. காலை 6 மணிக்கு சாதாரண உடையில் கருப்பு கண்ணாடி அணிந்தபடி ஹோபர் தம்பதியர் வாசல் மணியை அடித்தார்கள். மாங்க்வேஜ் கிராமத்தில் உள்ள அவர்களின் பழைய குடும்ப வீட்டுக்கு நாங்கள் அவர்களுடன் காரில் வர வேண்டுமாம். அந்த ஊர் பியூனஸ் ஐரஸுக்கு பக்கத்தில்தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்பவே முடியாது. காரில் செல்லும்போது நான் நண்பர்கள் பற்றி, என் பத்திரிகை பற்றி, என் ஓய்வை பற்றி நினைத்து கொண்டேன். கண்களை திறந்தால் எரிகிறது, மூடினால் தூக்கம் வருகிறது. ஹோபர் தம்பதிகள் ஆச்சரியப்படும் விதத்தில் புத்துணர்ச்சியுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் வந்தனர். அவர்களுக்கு கிராமத்து வீட்டில் அது மிக அழகான வீடு. எங்கள் ராஜ குடும்பத்தினர் மாதிரி நடத்தினர். நாங்கள் வெயிலில் காய்ந்தோம், குளத்தில் நீந்தினோம், அற்புதமாக விருந்து உண்டோம். ஒரு மரத்தடியில் படுத்து அமைதியான நித்திரையில் ஆழ்ந்திருக்கையில் எறும்புகள் கடிக்கவே திடுக்கிட்டு விழித்தேன். அப்போதுதான் எனக்கு நினைவு வந்தது, விருந்துக்கு வெறுங்கையுடன் வந்திருக்கிறேனே என்று. சும்மா அசட்டுத்தனமாக முழித்து கொண்டு நிற்காதீர்கள்,
அந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கள் என்றால் என் மனைவி ரகசியமாக. வாங்க போவதற்கு கஸ்டாவியம் டவுனுக்கு அழைத்து சென்றேன். ஒரு பொம்மை கடை ஜன்னலின் முன் அவனை நிறுத்தி, உனக்கு என்ன வேண்டும் சொல், வாங்கி தருகிறேன் என்றேன். ஒரு குதிரை என்றான் அவன். ஒரு சிறிய பொம்மை குதிரையை கேட்கிறான் என்று நினைத்தேன். தப்பு. அந்த துடிப்பான குதிரையில் நானும் அவனும் தொத்தி கொண்டு கிராமத்து வீட்டுக்கு வந்தோம். அவன் இடுப்பை சுற்றி பிடித்து கொண்டிருந்தேன். நான் உட்கார ஒரு சிறு குஷன் கூட இல்லை. இவ்விதமாக ஞாயிற்றுக்கிழமை கழிந்தது. மறுநாள் நான் வேலையில் இருந்து வீடு திரும்பும்போது ஹோபர் என் மகனுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்ட பழக்கி கொண்டிருந்தார். எப்படி என்றார் என்னை பார்த்து. அவனுக்கு நான் கொடுத்த பரிசு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மோட்டார் சைக்கிள் ஓட்டும் பிராயமாய் அவனுக்கு என்றேன். அப்படியானால் அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அதை அவர் சொல்லியிருக்க வேண்டாம். தனக்கு கிடைத்த பரிசு கைவிட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் அவன் போட்ட அலறல் காதை துளைத்தது. பாவம், சின்ன பையன்தானே என்றார் ஹோபர் இரக்கத்துடன். சிறுவர்கள் எல்லாருமே அப்படித்தான். வாடா பையா, உனக்கு இன்னொரு சாமான் வைத்திருக்கிறேன் பார் என்று அவனை கூட்டிச் சென்றார். மோட்டார் சைக்கிளில் ஏறலாம் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு அதை ஓட்டத் தெரியாதே. அது ஓடுவது போல் வாயால் சப்தம் எழுப்பிக் கொண்டு நின்றேன். அப்படியே நில், அசையாதே என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஜான் மேனுவல் கையில் ஒரு ரைஃபிளை வைத்து கொண்டு நின்றான். கண்ணை குறிவைக்காதே என்று எச்சரித்தார் ஹோபர். மோட்டார் சைக்கிளை பிரேக் போடுவது போல் வாயினால் சப்தம் எழுப்பியதும் ஜான் ரைஃபிளை தாழ்த்தினான். இருவரும் சந்தோஷமாக மாடிக்கு எங்கள் அறைக்கு சென்றோம். பரிசுகளை வாங்கினால் மட்டும் போதாதே என்றாள் என் மனைவி. பதிலுக்கு கொடுக்கவும் தெரிய வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள் பார்க்கலாம். அவள் சொல்வது எனக்கு புரிந்தது. செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு கார் ஒன்றை, இயந்திர துப்பாக்கி ஒன்றையும் வாங்கினேன். எதற்கு இத்தனை சிரமம் என்றார் ஹோபர். கஸ்டவல் கஸ்டம் முதல் குறியிலேயே தெருவிளக்கு ஒன்றை உடைத்தான். புதன்கிழமை மூன்று பரிசுகள் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தன. ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ் எனக்கு, அதில் ஏர் கண்டிஷன், குளியலறை, வெந்நீர் குளியலுக்கும் ஆவி குளியலுக்கும் தனித்தனியாக, சமையலறை, டான்ஸ் ஆடுவதற்கான இடம் எல்லாம் இருந்தன. ஜான் மேனுவலுக்கு ஒரு சிறிய ஏவுகணை செலுத்தும் இயந்திரம், ஆசியாவில் எங்கோ செய்தது. என் மனைவிக்கு பின்னல் வேறுபாடுகள் கொண்ட ஒரு நைட் கவுன். ஓ, இதை அணிந்து கொண்டு எங்கே செல்ல முடியும் என்று முணங்கினாள் என் மனைவி. பஸ்ஸில் செல்லத்தான் இது லாய்க்கு. அவர் மனைவிக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? ஒன்றுமே இல்லை. அதனால்தான் எனக்கு இந்த பிச்சை போடுவது போல் இந்த ஓட்டை கவுன். ஒரு பயங்கர வெடியோசை என் காதை செவிடாக்கியது. தன் இயந்திர துப்பாக்கியை பரிசோதிப்பதற்காக ஜான் மேனுவல் தெரு திருப்பத்தில் இருந்த ஒரு வீட்டை நோக்கி சுட்டிருக்கிறான். நல்ல வேலை அந்த வீட்டில் அப்போது ஆட்கள் இல்லை. என் மனைவிக்கு இன்னும் மனத்தாங்கல் தீரவில்லை. உங்களுக்கு என்ன, உல்லாசமான பஸ், பிரேசில் வரை ஜாலியாக போகலாம், உங்கள் பிள்ளைக்கு துப்பாக்கி. மான்ட்ரோக்ராஸ்டோ காட்டு மிராண்டிகளிடமிருந்து கூட தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு, நான் வெறும் வேலைக்காரிதானே. அதனால்தான் பிச்சைக்கார கவுன். இந்த ஹோபருக்கு பரந்த மனசே இல்லை என்றாள். நான் என் பஸ்ஸில் ஏறி அதை கிளப்பினேன். ஆற்றின் ஒதுக்குப்புற கரையில் அதை நிறுத்தினேன். பெரிய விசாலமான இருக்கைகள், ஜன்னல் துளிகளுடைய வரும் குளிர்ந்த ஒளியின் திளைத்தபடி நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அரசு தலைமைச் செயலகத்துக்கு சென்று ஃபெரஸை பார்த்தேன். எல்லா அர்ஜென்டினர்களுக்குமே அரசாங்கத்தில் ஒரு நண்பர் இருப்பார். என் நண்பரின் பெயர் ஃபெரஸ். என்னதான் தாராளமாக செயல்பட வசதி இருந்தாலும் ஃபெரஸின் செல்வாக்கும் உதவியும் எனக்கு தேவையாயிருந்தது. நான் நினைத்தது நடந்தது. நான் வசிப்பது லாஸ் கனிட்டாஸ் மாவட்டம். லியாண்ட்ரோ டேரே ஸ்டேஷனிலிருந்து என் வீடு வரை ரயில்வே லைன் போடச் செய்தேன். அதற்கு ஏகப்பட்ட இன்ஜினியர்கள், நிபுணர்கள், வேலையாட்கள் தேவைப்பட்டனர். தற்கால உலகின் நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஓலவேஸ் தெருவுக்கும் மாண்டியான்சோ தெருவுக்கும் இடையே
லிபர்டார் அவென்யூவிலிருந்து 4-5 வீடுகள் இடிக்க வேண்டியிருந்தது. இவ்வளவு பிரம்மாண்டமான வேலையை எவ்வித அச்சமுமின்றி நிறைவேற்றிவிட்டனர். இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு கணிசமான தொகை நிவாரணமாக அளிக்கப்பட்டது என்பதை சொல்ல வேண்டியதில்லை. மந்திரி சபையில் அவருக்கு இருந்த செல்வாக்கு காரணமாக முடியாது என்ற சொல் ஃபெரஸின் அகராதியில் இல்லை. இந்த தடவை நான் ஹோபரை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்க விரும்பினேன். வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் ஒரு அழகிய சிவப்பு மஞ்சள் நிற ரயில் என்ஜின் 6 பெட்டிகளுடன் அவர் வாசலில் நின்றது. என்ஜின் கதவில், "வருக வருக மிஸ்டர் ஹோபர், உங்கள் சொந்த ரயில் வண்டிக்கு" என்று போர்டு தொங்கியது. "ஓ, ரயில் வண்டி!" என்று மகிழ்ச்சியில் கத்தினார் அவர். "என் வாழ்க்கை கனவு நிஜமாகிவிட்டது. சின்ன பையனாக இருக்கும்போதே ஒரு ரயில் வண்டி ஓட்ட வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கிறேன்." மகிழ்ச்சி பெருக்கில் எனக்கு நன்றி கூட தெரிவிக்காமல் என்ஜினில் ஏறி அமர்ந்தார். ரயிலை எப்படி ஓட்ட வேண்டும் என்று ஒரு சிறு கையேடு அதில் இருந்தது. "கொஞ்சம் பொறுங்கள், ரொம்ப அவசரப்படாதீர்கள். உங்கள் பையன் கஸ்டவுக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். அது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மிலிட்ரி டேங்க். கிளம்பும் போதே தெருவில் ஒரு பக்கத்தில் உள்ளவற்றை நீண்ட இரும்பு கரங்களால் இடித்து கொண்டே போகும்." "சூப்பர்!" என்று கத்தினான் கஸ்டவ். "உங்கள் மனைவியையும் மறந்துவிடவில்லை" என்றேன். "அண்மையில்தான் பிரான்சில் இருந்து வரவழைக்கப்பட்ட அழகிய மிருதுவான மிங்க் கோட் அது." பரிசுகள் கிடைத்த ஆர்வத்தில் அவற்றை அப்போதே சோதித்து பார்த்துவிட ஆத்திரப்பட்டனர். ஆனால் ஒவ்வொரு பரிசிலும் ஒரு பொறி இருப்பது அவர்களுக்கு தெரியாது. மிங்க் கோட்டின் உள்ளே ஆவியாக போகும் ஒரு ரசாயன பூசப்பட்டிருந்தது. காங்கோவில் உள்ள காட்டுவாசி மந்திரவாதி ஒருவன் எனக்கு அதை தந்திருந்தான். மேடம் ப்ரூனஸ்ட் அந்த கோட்டை அணிந்ததும் முதலில் உடம்பெல்லாம் ஒருவித அரிப்பெடுத்தது. அப்புறம் அவள் ஒரு வெண்ணிற புகையாக மாறி வானில் கரைந்து மறைந்து விட்டாள். சிறுவன் கஸ்டவ் டாங்கில் ஏறி வெற்றி தூண் ஒன்றை குறிவைத்து சுட்டு வீழ்த்தினான். அப்போது டாங்கின் உள்ளே இருந்த பகுதி ஒரு இரகசிய விசையின் அழுத்தத்தின் காரணமாக சிறுவனையும் கிளப்பிக்கொண்டு விண்வெளியில் பாய்ந்து சனி கிரகத்தின் 10 சந்திரனங்களில் ஒன்றில் அவனை பத்திரமாக இறக்கியது. ஹோபர் ரயிலை கிளப்பினார். அது அடக்க முடியாத அதிவேகத்தில் அணுசக்தி பாலம் வழியாக அட்லாண்டிக் ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதி, சிசிலி ஆகியவற்றை தாண்டி அப்போதுதான் குமரிக்கொண்டிருந்த எட்னா எரிமலையின் மேல் துவாரத்தில் போய் நின்றது. வெள்ளிக்கிழமை வந்தது. ஹோபர்களிடமிருந்து எந்த பரிசும் வந்திருக்கவில்லை. மாலையில் இரவு உணவு தயாரிக்கும் போது என் மனைவி, "எல்லாம் அப்படி அப்படித்தான். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பிரியமாக இருங்கள். பணத்தை செலவிட்டு ரயில் என்ன, மிங் கோட் என்ன, டேங்க் என்ன என்று வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு பதிலுக்கு என்ன தந்தார்களாம்? நன்றி என்று ஒரு வரி கூட கிடையாது" என்று முணுமுணுத்து கொண்டாள்.